حي على الفلاح தெளிவாக ஒருவர் படித்து பார்ப்பாரே ஆனால் உயிர்கள் பாதுகாக்கப்படுவதற்கு மனித உயிர்கள் காக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கம் அதை நோக்கி மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவதற்கு எப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். அன்பு சகோதரர்களே, இந்த ஒரு சிந்தனையை நாம் கவனத்திலே கொண்டு வர வேண்டும். குறிப்பாக நம்முடைய வாலிபர்கள், அல்லாஹ் கொடுத்த உயிர் பொருள் இது அல்லாஹ்வுடைய அமானிதம். சகோதரர்களே, ஜிஹாத் என்ற பெயர்களால் சண்டை செய்வதோ அல்லது பிற சமூகத்தின் மீது அநியாயம் செய்வதற்கோ நமக்கு அல்லாஹு தஆலா அனுமதி வழங்கவில்லை. வலா யஜ்ரிமன்னகும் ஷரஆனு கௌமின் அன் ஸத்தூக்கும் அனில் மஸ்ஜிதில் ஹராம் அன் தஅதது. நீங்கள் காபத்துல்லாவிலிருந்து தடுக்கப்பட்டீர்களே, அந்த கோபம் உங்களை தூண்டிவிட வேண்டாம், உங்களை குற்றவாளிகளாக ஆக்கிவிட வேண்டாம். உங்களை தடுத்த அந்த மக்களின் மீது அநியாயம் செய்வதற்கு யார் நம்மீது நம்மீது குற்றங்கள் செய்கின்றார்களோ, யார் நம்மீது அநியாயங்கள் செய்கின்றார்களோ, அவர்கள் மீது அநியாயம் செய்வதற்கு நம்முடைய மார்க்கம் அனுமதிக்கவில்லை. யார் நம்மீது அநியாயம் செய்கின்றார்களோ அவர்களிடத்திலே பழுதீர்த்தாலும் கூட நீங்கள் பழி தீர்ப்பது என்றால் எந்த அளவு பழுதீர்க்கப்பட்டீர்களோ, உங்கள் மீது அநியாயம் செய்யப்பட்டதோ அந்த அளவுதான் பழுதீர்க்க வேண்டும். ஆனால் அதிலும் கூட வலையின் சபர்த்தும் நீங்கள் சகித்து பொறுமையாக இருந்து கொண்டால் அந்த பொறுமை உங்களுக்கு மிக நல்ல முடிவாக ஆகும். ஏன் சகோதரர்களே, மக்கள் அல்லாஹுவின் மார்க்கத்திலே வர வேண்டும் என்பது நமக்கு நோக்கம், அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை நோக்கி வர வேண்டும் என்பது நோக்கம். பகைமையை விதைப்பதற்காக, பகைமையை பரப்புவதற்காக, பகைமையை பெருக்குவதற்காக உள்ளதல்ல இஸ்லாமிய மார்க்கம். ஆகவேதான் சகோதரர்களே, எதிரிகளை நீங்கள் நேசிக்காதீர்கள் என்று சொன்ன அல்லாஹு தாலா, எதிரிகளிடத்திலே சண்டை செய்யுங்கள், எதிர்ப்பவர்களிடத்திலே சண்டை செய்யுங்கள் என்று கூறிய அல்லாஹு தாலா அதே வசனத்தினுடைய தொடரில் அல்லாஹ் சொல்கிறான், நல்ல காரியங்களில் அவர்களோடு சேர்ந்து நீங்களும் ஒத்துழையுங்கள், நன்மையான விஷயங்களிலே நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தோடு மட்டுமல்ல, இதுஃபா பில்லதி ஹிய அஹ்சன் ஃபஇதல் லதி பைனக வபைனஹு அதாவதுன் கஅன்னஹு வலியுன் ஹமீம். அவர்கள் உங்களுக்கு அநீதி செய்தாலும் கூட நீங்கள் அழகிய முறையிலே அதற்கு பதில் சொல்லுங்கள், அப்போது அவர்களுடைய உள்ளத்திலே இரக்கம் வரும், அவர்களுக்கு வெட்கம் ஏற்படும். நாம் இவர்களை எதிர்க்கிறோம், இவர்களிடத்திலே சண்டை செய்கிறோம், இவர்களை வம்புக்கு இழுக்கிறோம், ஆனால் இவர்களோ நம்மை மன்னித்து நமக்கு நல்லதை அல்லவா சொல்கிறார்கள், நமக்கு துஆவை அல்லவா செய்கிறார்கள். ரப் அப்படித்தான் சொல்கிறான், இந்த அறியாத காஃபிர்கள் உங்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய வார்த்தைகளை பேசினால் நல்ல மூமின்கள் என்ன செய்வார்கள், காலு சலாமா, அல்லாஹ் உன்னை சலாமத்தாக வைக்கட்டும், அல்லாஹ் உனக்கு நேர் வழி காட்டட்டும், அல்லாஹ் உனக்கு நல்வழி காட்டட்டும் என்பதாக துவா செய்வார்கள். அப்போது அவருடைய உள்ளம் அங்கே பண்படும். சகோதரர்களே, இத்தகைய ஒரு மார்க்கம் நமக்கு கொடுக்கப்பட்டதற்கு பிறகு இன்றைய சமுதாய மக்கள் வாலிபர்கள் வழிகெடுகிறார்கள் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் மார்க்க இல்மை. எப்படி அவர்கள் தேட வேண்டுமோ, யாரிடத்திலிருந்து தேட வேண்டுமோ, அப்படி மார்க்க விஷயங்களிலே சந்தேகம் ஏற்படும் போது, குழப்பம் ஏற்படும் போது அறிஞர்களை அணுகி நான் இப்போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்காதது சகோதரர்களே அவர்களுடைய வழிகேட்டுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. குறிப்பாக சகோதரர்களே, இந்த காலம் ஃபித்னாவுடைய காலமாக இருக்கிறது. இரவின் இருளை விட பயங்கரமான ஃபித்னாவிலே இருக்கிறோம். முஸ்லிம் திகைத்து போயிருக்கிறான், எந்த பாதையிலே செல்வது, எது நல்ல வழி என்பதாக. வாலிபர்களை இது போன்ற மஜ்லிஸுகளுக்கு அழைத்து வந்து மார்க்க அறிஞர்களுடைய உரைகளை கேட்க வைத்து அவர்களுடைய சந்தேகங்களை போக்க வைப்பது பெற்றோர்களுடைய கடமையாக இருக்கின்றது. வாலிபர்களும்
இது போன்ற சபைகளிலே தானும் கலந்து கொண்டு தங்களுடைய நண்பர்களையும் அழைத்து வந்து அவர்களுக்கு மார்க்க எளிமை கொடுத்து நேரான வழியை அவர்கள் பெறுவதற்கு உதவ வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நேரான வழியிலே உறுதிப்படுத்தி அல்லாஹுடைய மார்க்கத்தை சரியாக அறிந்து புரிந்து அல்லாஹுடைய திருப்தியை பெறக்கூடிய உண்மையான நல்ல அமல்களிலே நம்முடைய உயிரையும் பொருளையும் செலவழிப்பதற்கு உதவி செய்வானாக. அக்கூலு கோலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹய்யா அலல் ஃபலாஹ்.